11th physics unit 1 nature of physical world and measurement in the lesson la iniki number dimension concept pathi paakalam okay dimension appdi neenga kelvi patta piragu nama mune mune letter da use pannuvom m l t m endradhu mass ku poda koodiya dimension l endradhu length ku poda koodiya dimension t endradhu time ku poda koodiya dimension idha thavathu vera endha letter ume nama dimension la poda maattum okay இந்த டைமென்ஷனை வச்சு நம்ம நிறைய வேலைகளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ఫిజికల్ క్వాంటిటీயை ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமா மாத்தலாம் ఫిజికల్ క్వాంటిటీன்றது என்னது ஃபோர்ஸ் லெந்த் மாஸ் அப்படினு நம்ம ఫిజిక్స్ல படிக்க கூடிய ஒரு ஒரு டம்ஸும் ఫిజికల్ క్వాంటిటీ அந்த ఫిజికల్ క్వాంటిటీயை ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்தப்படலாம் அப்படிங்கறாங்க சிஸ்டம் என்ன உடனே ஒரு कंफ्यूजन வரும் சிஸ்டம் பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இப்ப நடைமுறையில நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா CGS சிஸ்டம் இன்னொன்னு MKS சிஸ்டம் இந்த MKS சிஸ்டமை தான் SI யூனிட் அப்படினும் சொல்றோம் ஓகே சோ CGS சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படினா இந்த CGS சிஸ்டத்துல என்ன சொல்றாங்கன்னா மாஸ் வந்து கிராம்ல இருக்கும் லெந்த் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும் டைம் வந்து செகண்ட்ல இருக்கும் சோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் C G S இதெல்லாம் CGS சிஸ்டம் ட்டு நேம் பண்ணிட்டாங்க சோ இந்த சிஸ்டத்துல மாஸ் வந்து கிராம்லயோ லெந்த் வந்து சென்டிமீட்டர்லயோ டைம் வந்து செகண்ட்ல இருக்கும் இந்த சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் நாம என்னன்னு சொல்லுவோம்னா டைன் அப்படினு சொல்றோம் ஏன் ஸ்பெசிபிக்கா ஃபோர்ஸ் சொல்றேனா இந்த லெசன்ல ஃபோர்ஸ் பத்தி நாம பாப்போம் அந்த ஒரு காரணத்தினால CGS சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் நம்ம டைன் அப்படினு சொல்றோம் ஓகேவா இப்போ MKS சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம் MKS சிஸ்டம் ரொம்ப ஈஸி ஏன்னா SI யூனிட் தான் இதுவரை நீங்க படிச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த SI யூனிட்டை தான் MKS சிஸ்டமா சொல்லப்படுறாங்க சோ இந்த MKS சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மாஸ் வந்து கிலோகிராம்ல இருக்கும் லெந்த் வந்து m ல இருக்கும் டைம் வந்து s ல போடுவோம் சோ இதோட MKS தான் MKS சிஸ்டம் அப்படினு சொல்றாங்க ஓகே இப்போ ஒரு சின்ன கேள்வி இந்த MKS சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் என்னவா வரும் சோ ஃபோர்ஸோட SI யூனிட் என்னது நியூட்டன் SI யூனிட்ட தான் MKS சிஸ்டமா சொல்லப்படுறோம் சோ நியூட்டன் அப்படிங்கறத போட்டுறோம் ஓகேவா சோ சிஸ்டம்னு சொல்லப்படுறது இதுதான் CGS இல்லனா MKS இது ரெண்டுதே தான் நம்ம சிஸ்டமா சொல்றோம் இப்போ இந்த டைமென்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா CGS சிஸ்டத்துல கொடுத்திருப்பாங்க நீங்க இந்த CGSல கொடுத்தத MKS ஆ மாத்தலாம் அதுதான் இந்த டைமென்ஷனை வச்சு நம்ம பண்ண போறோம் இதுதான் முதல் வேலை இவங்க பண்றது எப்படின்றத பார்க்க போறோம் ஓகேடா சோ இப்படி சொல்லிட்டாங்க ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டம் மாத்தலாம் அப்படி சொன்ன உடனே நாம என்ன பண்ணுவோம் ஃபார்முலாவை பாப்போம் சோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு என்னன்னா n1 u1 = n2 u2 இதுல n1 ன்றது क्वेश्चनலயே உங்களுக்கு ஒரு நியூமெரிக்கல் நம்பர் கொடுத்திருப்பாங்க அதுதான் இந்த n1 u1 ன்றது என்னன்னா அந்த நியூமெரிக்கல் நம்பர் பக்கத்துல யூனிட் கொடுத்திருப்பாங்கல அந்த யூனிட்டை நீங்க இங்க எழுத கூடாத அந்த யூனிட் என்ன சிஸ்டத்துல இருக்கு CGS சிஸ்டத்துல இருக்கா இல்ல MKS சிஸ்டத்துல இருக்கான்றத பார்த்துட்டு MLT ன்னு போடுவீங்க ஓகேவா n2ன்றது நீங்க கண்டுபிடிக்கிறது சோ நியூமெரிக்கல் நம்பர் எதுவா உங்களுக்கு கன்வர்ட் பண்ண சொல்றாங்களோ அத நீங்க கன்வர்ட் பண்ணி அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த n2 U2ன்றது என்ன சிஸ்டமா கன்வர்ட் பண்ண சொல்றாங்களோ அது U2 என்ன யூனிட்டா கன்வர்ட் பண்ண சொல்றாங்கன்ற இடத்தை நீங்க எழுத கூடாது அந்த யூனிட் என்ன சிஸ்டமா இருக்குதோ அதை இங்க எழுதணும் ஓகேவா சோ n1 u1ன்றது क्वेश्चनலயே கொடுக்கப்பட்டது நியூமெரிக்கல் நம்பர் என்ன சிஸ்டம்ன்றது n2 u2ன்றது உங்களை கன்வர்ட் பண்ண சொல்லுவாங்க சோ என்னவா கன்வர்ட் பண்ண சொல்றாங்களோ அதை நீங்க இங்க போடணும் சரியா ஓகே இதுல n2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ u2 யூனிட்டா கொடுத்துருவாங்க இந்த யூனிட்டா கன்வர்ட் பண்ணணும் சோ அதை u2-ஆ கீழ கொண்டு வரலாம் மல்டிப்ளைல இருக்கிறது இப்படிக்கு வந்துச்சுனா டிவைட் ஆயிடும் ஓகேவா சோ யூனிட் சிஸ்டம் u1ன்றது என்னது யூனிட் கிடையாது யூனிட் சிஸ்டம் பொறுத்தவரையும் மூணே மூணு தான் டைமென்ஷன்ல வரும் யூனிட் சிஸ்டத்துல மாஸ் லெந்த் டைம் சோ நான் என்ன பண்றேன் u1ன்றதுனால m1 l1 t1 போடுறேன் U2ன்றதுனால அதுக்கும் பாத்தீங்கன்னா மாஸ் லெந்த் டைம் தான் வரும் அந்த யூனிட் சிஸ்டத்துலயும் அது வந்து m2 l2 t2 அப்படினு போட்டுறோம் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா equal to n2 ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா m m சேமா இருக்குன்றதுனால ஒரே பிராக்கெட்
கிட்ட கொடுக்க போறோம் இப்போ என்ன பண்ணிடலாம் n1 போட்டுருக்கேன் m1 க்கும் m2 க்கும் ஒரே பிராக்கெட் கொடுக்க போறேன் m1 by m2 ஒரே பிராக்கெட் ஆன பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மேலே a b c அப்படினிட்டு பவர் வந்துடும் ஓகேவா சோ m1 m2 ஒரே பிராக்கெட்ல நீங்க இப்படி டிவைட்ல போடும் பொழுது மேலே a b c இன்ட் பவர் கொடுத்துருவீங்க ஓகேவா சோ இப்போ நான் எல்ல ஒரே பிராக்கெட் ஆயிட்டு மேலே b ன்ற பவர் கொடுத்துறேன் t ய ஒரே பிராக்கெட் ஆயிட்டு மேலே c ன்ற பவர் கொடுத்துறேன் ஈக்குவல் டு n2 ஓகே இப்போ இந்த பவரா இருக்கக்கூடிய a b c ஐ என்ன பண்ணணும்ன்ற ஒரு டவுட் வரும் இந்த பவரா இருக்கக்கூடிய a b c இருக்கிற இடத்துல நான் நம்பர் போடணும் என்ன நம்பர் போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चनல ஒரு நியூமெரிக்கல் நம்பர் கூட யூனிட் கொடுத்திருப்பாங்கல ஓகே அந்த யூனிட்டோட டைமென்ஷனை எடுப்பீங்க அந்த டைமென்ஷன்ல m க்கு மேல என்ன இருக்கோ அதை இங்க போடுவீங்க l க்கு மேல என்ன இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல l க்கு மேல போடுவீங்க t க்கு மேல என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல t க்கு மேல போடுவோம் ஓகேவா சோ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சதா क्वेश्चनல நியூமெரிக்கல் நம்பர் ஒரு யூனிட் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு யூனிட்ட கொடுத்து அதுவா கன்வர்ட் பண்ண சொல்லுவாங்க நியூமெரிக்கல் நம்பரை n1 இருக்கிற இடத்துல போட்டுருவோம் கொடுத்த யூனிட் என்ன சிஸ்டம் பார்த்துட்டு u1 இருக்கிற இடத்துல போட்டுருவோம் ஓகேவா சோ mlt இந்த அதே மாதிரி கன்வர்ட் பண்ற யூனிட் என்ன சிஸ்டம்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சிஸ்டத்துக்கு பிரகாரம் mlt னு போட்டுருவோம் போட்டு abc னு ஒரே பிராக்கெட் ஆக்கி பவர் கொடுத்துருவோம் இந்த abc இருக்கிற இடத்துல நாம என்ன பண்ணுவோம்னா நியூமெரிக்கல் நம்பர் கொடுத்துட்டு ஒரு யூனிட் வருது பாத்தியா சப்போஸ் எனக்கு ஒரு யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்ததுனா இந்த யூனிட்டுக்கு நான் டைமென்ஷன் எடுக்கணும் சென்டிமீட்டர்ன்றது லெந்த் சோ l டு தி பவர் 2 ஓகேவா சோ இந்த 2-வ நான் என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தனா இந்த இடத்துல l க்கு மேல என்ன இருக்கு b b இருக்கிற இடத்துல நான் 2-னு போடுறேன் m o c ஓ ஏதோ இல்லனா ஈக்குவல் டு 0 0 அப்படினு போடுறோம் போட்டுட்டு நீங்க n2 ஓட வேல்யூ என்னன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ டைமென்ஷன் வெச்சு பண்ற முதல் ப்ராப்பர்ட்டி இதுதான் புரிஞ்சுதா